தண்ணியே வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்காந்து என்னைக்கு தான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல, தண்ணியும் வரல. கோயத்து கோயந்து வரடி. ஏய் உள்ள போடி, இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயத்து கோயந்து வர, உள்ள போடி. ஐயோ என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செந்து எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாத? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏகாது. அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா? யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை, ஏண்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. பொண்ண பண்ணிதான்டா பாக்கு, பண்ணி தலையா என்னத்தான் அந்த பொண்ணு பார்த்தா? சரி ரெண்டு பேரும் போய் கட்டுருமா? ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா யாரடி நீ மோகினி, அதா ஜெயின் உருமா. என்ன பொண்ண பார்த்து குருமா சல்லான்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நானி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளனி. ஏ தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே நீ யாரை பார்த்தா ராணி? எட்டி நுட்டுன பல்லு முதுகொலியா வந்துடும், பெரிய புலவரா பண்ணாட பயில, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனை கருத்துருக்கு போட்டுருக்குதே. பிளடி நான்சன். போய் நூறுமா? போய் நூறுமா? எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ உருவத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்ன தாண்டா பாத்துருக்கா? இல்ல அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம் உன்னதான் பாத்திருக்கா? இல்ல உங்களை தான் பாத்திருக்கா. உன்னதான் பாத்திருக்கா. என்னடா இது, இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாள் இருக்கு, இதெல்லாம் ஒரு களையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் களை பற்றி சொல்றேன்டா, தருதலை. அங்க பாடுறா யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்து கலைக்கு மொர பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ மறிக்குழுந்தா, ட்ரை பண்ணி பாப்போ. ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சனி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. வீதியில போற சனியன வம்பு கிழக்குறீங்க, இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எப் முருகா. ஏ ஐயோ அறிவருக்கா, தண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே. ஆமாமா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னா? ஏன் வாயில மண்ணு கண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்ட் அடிக்கிறேன். ஏ ஐயோ உடம்பு என்ன நாரிய கடுக்கு, வேணும் ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி. வந்துட்டாங்க. நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா வேலையெல்லாம் முடிச்ச முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சுட்டாடா. டே கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை அண்ட்ராய்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்ன கூட வச்சிருக்கிறது, இங்கிருந்து போயிடுறான். சாரி பிரதர். பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்துல இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்கு மொழி எங்க கேள்விப்பட்டிருக்கனே? உன் ஊர் எதிரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? தீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போய். மச்சா
சின்ன பசங்க ஊருக்குள்ள மண்ட வைக்கிறானுங்க, தட்டி கேளுங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. கட்டி சிறுசா இருக்கும் போதே கீறி விட்டுருந்தா புண்ணு ஆறி போயிருக்கும். அது எனக்கு பெருசாகி முத்தி உடஞ்சு நாரி போச்சு. எங்க எதை பேசணும் தெரியல. ஆமா சும்மா இருக்கும் போதே உடஞ்சு பார்த்தான். இப்ப உறவுக்காரன் வேற ஆயிட்டான். உறவுக்காரன் யார்? யாரா உறவுக்காரன்? இந்த ஊர்லயே ஒரே ஒரு உறவுக்காரன் அம்பலத்தோட மச்சா, இந்த கோயில் கோயில்சாமி நான் தாண்டா. மைக் செட்டுக்காரனுக்கு நீங்க சொன்ன தீர்ப்பையும் மீறி கல்யாணத்தை முடிச்ச கையோட இதே தெருவில் கொட்டடிச்சுட்டு போனா. என்ன கருமமோ வாய்க்குல நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? இப்ப புளிய மரம் நிறைய இருக்குங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் பார்த்தேன், காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாயங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு. என்ன ஊம பாட்டா? துதி பிடிக்கிறேன்டா. ஆரே பி அல்லே முல்லிக்கா, ஏ சக்கா முக்கா முல்லா தல்லா, ஆரா ஜேபல்லே கல்லிக்கோ, ஏ ஆரே பி துல்லா கல்லிக்கா, சில்லி முல்லி புள்ளி கல்லி. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீரு குற்றம் கண்டுபிடிச்சாரு. எழுந்து போடா. என்ன உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாடினதுல குற்றம் இல்ல. இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்ம ஊர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்கா பத்த முக்கா தொட்டு வாடி, ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா? எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல? துபாயில இருந்து பாடினா மயிலாடா கேக்க? என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆகும், பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமா? ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வடங்க. என்னது கூலி கிளாஸ்? அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டு எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் கிட்ட போமா? மழை வருது, பர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆரப்புறத்துக்குங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தான்டா ஓட்டுவேன். மூணு பேர் போறோம், ட்ரிபிள்ஸ் வீட்ல காத்திருக்கானு செக்அப் பண்றோம். சரிண்ண. என்னடா ஒரு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சிருக்கேன். அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்த மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணா. துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே, ரோத்மன் சிகரெட். ஓ இப்படி பார்த்து உடலத்து கேட்டு தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட்? ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வேணா, ஆஃப் ட்ரைவே போதும். சைஸ் இடுப்புல 38 இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்.
அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாம, இந்த குரலுங்க சாம, எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாம. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா எங்கேயும் கேட்கலாங்களா சாம? ஆமா புள்ளையார, உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா? ஐயோ அடிங்க, சீக்கிரம் என்ன பெரிய சும்மா அங்க பாருங்க பறிக்கொழுந்து. ஜெயின் உருமா, என்னடா இது? பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாள. துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு, கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்கொழுந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனி கட்ட, நானோ ஒத்த கட்ட, கெட்டி மேளம் கொட்ட, போன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி சாரின்னு சொல்லு மறி. மச்சா? என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு போலாங்கறியா? இல்ல மச்சா, அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மரி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசைக்கா? வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ மரி, கொழுந்து வெத்தலையோ மறிக்கொழுந்து. இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குதே, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அவசரம் பிடிச்சாங்க சொல்ற அண்ணே. முதல்ல நான் வைக்கிறேன், நான் வலது கால வச்சேன், அவ்வளவு ராசினே. ஏன் எங்களுக்கு எல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு, யாராவது வந்தா அப்படியே தடுத்துருது. அஞ்சே நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு கிடா சென்ட். எனக்கு அடா, அடா இங்க அடா, அப்படியே வீட்டு சுத்தி அடா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்க துமலா. ஓ தலங்கு யோலியா? ஓ வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்க துமலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து. மரி, பஞ்சபூதங்கள் அஞ்சு, சுவைகள் ஆறு, புறங்கள் ஏழு, திசைகள் எட்டு, ரத்தினங்களோ ஒன்பது. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே. எங்கே ஒரு பாடலை எடுத்து ஊடு. லவ் பேட், லவ் பேட், லவ் பேட், லவ் பேட் தகதேமே தா. ஐயோ மரி, என்ன குடிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான். பாத்து போங்க, எங்க நீங்க இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான். பாவீங்களா, ஒண்ணு நினைச்சு ஒன்பது சேர்ந்து வருது. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த. கடவுள் மாறி வந்து பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு நூறு ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
நான் தான் ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி, உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா நல்லா பாத்துக்கிட்டே. அம்மா ஏய், தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு, நீ ஓடி போற சோடா வேண்டாம். சரி தலைவா. ஏய் வாடங்க. அது என்ன புதுசா தலைவாங்கிற? இப்ப அப்படி கூப்பிடுறா பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுக எல்லாம் வா தலைவா, வந்துரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனாலதான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பன்னித்தலை பிஞ்சு போயிரும். வாடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பன்னித்தலை வாடா, போடா உடச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா பை நாப்பிள்ளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ள எவன்டா தொன்ன? சோடா சோடாவா? எங்கடா இந்த பைங்கள இருக்கு? பைக்குள் இருக்கா? ஏண்டா அருள்கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் என்ன பேசுற? நீ கைநீட்டி பேசுற. நீ என்ன சொன்னீங்க? போட வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடச்சு வாங்கிட்டு சொன்ன. உடச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடச்சா? உன்ன பல்ல உடச்சா தான் சரியா வருவேன். போஸ்ட் இருந்து போட்டா சந்தைக்குள்ள நிறுத்துக்கடா. யார கேட்டா போஸ்ட் ஓட்டுறீங்க? முத்துக்காளைய கேட்டா? முத்துக்காளையா சந்தை குத்தை கெடுத்துருக்கா? நான் தாண்டா குத்தை கெடுத்துருக்கேன். என்ன கேட்டுதான் நீங்க ஓட்டணும். ஓட்டிடுவோ பங்காளி. டோன்ட் டச், ரிமூவ் தி ஹேண்ட். கொஞ்சம் குனிவீங்க. அரே முத்துக்காள வேணா, இது சந்தை, பத்து பேர் கூடடா, வீணா அசிங்கமாயி போடா. டேய் குனிய வச்சு ஒட்டுங்களா. என்ன நடந்துச்சு கேட்டீங்களா? இந்த பாரியில் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புலி மாதிரி பாருங்க, பதுங்குங்க, உருமுங்க, ஆனா பாஞ்சிடாதீங்க ஐயா. இப்படியே விட்டீங்கன்னா அந்த முத்துக்கால பையன் தலையில முட்டை, நெத்தியில பட்ட, கழுத்துல கொட்ட, காவி சட்டையை மாட்டி நம்ம தெரு தெருவா அணை விட்டுருவான். அவன் அடிச்சு அடிச்சுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இந்த அவமானத்துக்கு பேசாம நான் கோயிட்டு என்ன கருத்து செத்து போயிருப்பேன்.